இதுல வந்து மொஸ்கி இருக்கு, ஆஸ்திரேலியன் இருக்கு, பேண்டைல் இருக்கு, ஹோமஸ் இருக்கு, கர்ணப்புறா இருக்கு. அந்த ஏழு நாள் வரைக்கும் ப்ரூடிங் நீங்க பாத்தீங்க காட்டின. ஸோ ஏழு நாளைக்கு அப்புறம் இந்த கேஜ்ல நம்ம ஏத்திடுவோம். இப்போ நம்ம வந்து கறிக்காலைக்கு கறிக்காய் கொடுக்கும்பொழுது 45 ரூபாய்க்கு நம்ம கஸ்டமருக்கு கொடுத்துருவோம், டைரக்ட் கஸ்டமர். ப்ளஸ் வந்து நம்ம தாய்க்காடைகள் கேட்டாங்கன்னா அண்ணனோட ஃபார்ம் தான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம், அதாவது இப்போ நான் அவங்ககிட்ட காமிக்க போகிறது எல்லாம் இல்லை காமிச்சிருந்தேன்னா காமிச்சதெல்லாம். ஆனால் உங்கள் பேர் அப்படியே உங்கள் ஊர் இதெல்லாம் மட்டும் சொல்லி மட்டும் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். என் பேர் மிசாஹேல். நான் வந்து இப்போ இருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரகோட்டைக்கு பக்கத்தில் துர்சுப்பட்டின்னு ஒரு ஊர். இந்த ஊர் எதுக்கு பக்கத்தில் இருக்குன்னா பிசானத்தூர் ப்ளஸ் வந்து புதுநகருக்கு நடுவில் இருக்க ஊர். இங்கே என்னென்னலாம் வளர்க்குறீங்க இப்போ மொத்தம் இது வந்து, அதாவது எவ்வளோ இடத்துல இருக்கீங்க ப்ளஸ் என்னென்னலாம் வளர்க்குறீங்க இதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க. இப்போ நம்ம இருக்க இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாக ஒரு 2.5 ஏக்கர் பார்ப்போம். பட் ஆனால் நமக்கு வந்து ஷெட்டு மட்டும் தான் நம்ம வந்து லீஸ்க்கு எடுத்துருக்கோம், ப்ளஸ் வந்து கொஞ்சம் இடத்த எடுத்துருக்கோம். நம்ம இங்கே வந்து நாட்டுக்கோழி, காடை, புறா, வான்கோழி, முயல், வாத்து இது எல்லாமே இன்டெகிரேட்டடாக நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ இடத்துல இதெல்லாம் வளர்க்குறீங்க? இது ஒரு ஷெட்டு மட்டுமே பார்த்தீங்கன்னா 80x40 ஷெட்டு அது. அதுக்குள்ள நம்ம பார்ட்டிஷனாக போட்டு வளர்த்துட்டு இருக்கோம். கோழிகள் மட்டும் மேய்ச்சல் முறையில், கோழி, வாத்து, வான்கோழி மட்டும் மேய்ச்சலில் இந்த 2 ஏக்கர் ஃபுல்லாக வரைக்கும் போயிட்டு மேய்ஞ்சிட்டு வருது. சரி வாங்க, இப்போ நம்ம வந்து என்னோட ஃபார்மில் இருக்க ஒவ்வொரு இதுவும் எப்படி எப்படி வளர்க்குறோம், எந்தெந்த இடத்துல வளர்க்குறோன்றதை இப்போ பார்க்கலாம் வாங்க. ஓகே, இதே வந்து அண்ணனோட வீடு, அதாவது இதுக்கு பின்னாடி இந்த போட்டிருக்காரு பார்த்தீங்களா அந்த ஷெட்டு, அந்த ஷெட்டுக்கு முன்னாடி வந்து இது வந்து வீடு, அதுக்கு அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஷெட்டு. நான் ஷெட்டுக்குள்ளே போயிட்டு எல்லாத்தையும் காமிக்கிறேன், அதாவது காடை, கோழி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷெட்டுக்குள்ளே போட்டு வச்சிருக்காரு, எல்லாத்தையும் நான் உள்ளே போயிட்டு காமிக்கிறேன். இதே பார்த்தீங்கன்னா அந்த அண்ணனோட ஷெட்டு, அதாவது ஷெட்டோட அளவு பார்த்தீங்கன்னா இது வந்து 40 அடி, இந்த லென்த் வந்து 80 அடி, இந்த அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 40 அடி. சரியா, இதில் வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டிஷன் வந்து புறாக்காக, சரியா, அதுக்கப்புறம் இது வந்து காடை, இந்த இது ஃபுல்லாக காடை, அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கோழி, கோழி, வான்கோழி, வாத்து இது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ வெளியிலே உங்கள்ட்ட காமிச்சிருப்பேன், எல்லாமே வந்து வெளியில் மேய்ஞ்சிட்ருக்கு. இப்போதைக்கு இதில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காடையும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புறாவும் இருக்குது. இதெல்லாம் எப்படி செட் பண்ணி வச்சிருக்காரு, இந்த ப்ரீடிங்கு ப்ளஸ் எல்லா விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு கேட்டு தெரிஞ்சுக்குவோம். முக்கியமான நாங்கள் இங்கே வந்ததுக்கு காரணமே காடை, அப்புறம் இதெல்லாம் நம்மளும் பண்ணுவோம்ல, நம்ம ஃபார்ம்லேயும் நம்ம ரெடி பண்ணணும். அதனால் சரி இங்கே போனோன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காண்டி தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்தோம். அதனால் காடை ப்ளஸ் புறா ப்ளஸ் எல்லாத்தையும் பற்றியுமே ஓரளவு அந்த நைட்டே கேட்டு தெரிஞ்சுக்குவோம். இதே பார்த்தீங்கன்னா புறாக்கான பார்ட்டிஷன், சரியா, இதில் வந்து என்னென்ன மாதிரியான வெரைட்டிலாம் வச்சிருக்காரு, அப்புறம் எப்படியெல்லாம் செட் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்றத அன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கும். ஆனால் இது என்னென்ன மாதிரி புறா பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க. ஸ்டார்டிங்லேருந்து புறாலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆ ஓகேப்பா, இப்போ எனக்கு வந்து இந்த புறா வந்து ஹாபி தான், ப்ளஸ் வந்து இதுலேருந்து கொஞ்சம் ஒரு ஏர்னிங்ஸ் வரணுன்றதுக்காக ஒரு ஒரு 6-7 வெரைட்டிஸ் வச்சுருக்கேன். இதில் வந்து மொஸ்கி இருக்குது, ஆஸ்திரேலியன் இருக்குது, பேண்டைல் இருக்குது, ஹோமஸ் இருக்குது, கர்ணப்புறா இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ ப்ரீடிங் அண்ட் சேல்ஸ் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்கேன், ஒரு ஹாபிக்காக வளர்க்குறேன். ஆ ஓகே, இப்போ இல்லை மேஜராக வந்து, அதாவது இப்போ எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சும்மா ஒரு ஹாபிக்காக வளர்க்குறீங்க, மற்றபடி வந்து புறா நம்ம இருக்கணும் இந்தந்த, அதாவது இப்போ எப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக கர்ணப்புறா, ஹோமூர் புறா அந்த மாதிரி கிடையாது, எல்லா புறாவுமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வச்சிருக்கிற மாதிரி வச்சிருக்கீங்க. ஆமாம், இப்போதைக்கு நான் எனக்கு ஆனால் ஹோம்ஒர்க்கில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி, அதனால் ஹோம்ஒர்க் கொஞ்சம் அதிகம் வச்சிருக்கேன். மற்றதெல்லாம் கொஞ்சம் எனக்கு வந்து இப்போதைக்கு வந்து ஒரு கமர்ஷியல் பர்பஸ் தான், ஸோ வளர்த்து விற்கணும் அதுக்காக நான் வச்சுட்டு இருக்கேன். இல்லை ஃபியூச்சரில் எதுவும் புறாவில் எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னா எந்த மாதிரி இருக்கும்? இருக்கும், நம்ம வந்து பார்ட்டிஷன் பண்ணி நம்ம வந்து கர்ணையும் ஹோமர்ஸ் மட்டுமே நம்ம வளர்க்கணும்னு ஒரு இதாக இருக்கும். ஓகே ஓகே, நம்மள்ட்ட எவ்ரி வீக் வந்து காடைச்சிக்கு இறங்கிகிட்டே இருக்கும், ஹேட்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம கம்மி குவான்டிட்டியில் தான் பண்ணிகிட்ருக்கோம், டே பை டே நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போதைக்கு இதில் வந்து ஒரு 166 குஞ்சுங்க இருக்குது. இது வந்து காடை குஞ்சுங்களுக்கு மொதல் 7 நாள் ப்ரூடிங் ரொம்ப ரொம்ப அவசியம். நிறைய பேர் நிறைய மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க, நம்ம வந்து பல்ப் தான் யூஸ் பண்ணுறோம், கரண்ட்லேயே தான் நம்ம ப்ரூடிங் போட்டிருக்கோம். இந்த பேட்சுக்கு இந்த ஒரு பாக்ஸ் டைப்பில் நம்ம பண்ணியிருக்கோம், 7 டேஸ்க்கு இந்த இடம் போதுமானது. ஓகே, இப்போ 7 நாள் இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வேறு இடத்துக்கு மாற்றி? ஆமாம், இதுக்கப்புறமேட்டு நம்ம ஒரு கேஜில் ஏற்றுவோம், ஏற்றுனதுக்கப்புறம் திரும்ப தரையில் விடுவோம், அதையும் நம்ம பார்ப்போம். ஆ ஓகே, இப்போ அந்த 7 நாள் வரைக்கும் ப்ரூடிங் நீங்கள் பார்த்தீங்க காட்டினேன். ஸோ 7 நாளைக்கு அப்புறம் இந்த கேஜில் நம்ம ஏற்றிடுவோம். இந்த கேஜ் வந்து ஒரு 3x3 கேஜ் இது. இது வேறு பர்பஸ்க்கு அடித்தேன் நான், ஆக்சுவலாக நான் இந்த இதை வந்து 7 நாள்லேருந்து 14வது நாள் வரைக்கும் இந்த இதில் இருக்கும். ஸோ இதில் வந்து அதுங்க நெருக்கமாக தான் இருக்கும், ஆனால் காடைகளுக்கு எவ்வளோ நெருக்கமாக போடுறோமோ அந்த அளவுக்கு சீக்கிரம் வளரும். இந்த இதில் 7 நாள் to 14 நாள் வேகமாக வளரும். இப்போ இதுக்கு நீங்கள் என்ன தீவனம் கொடுக்குறீங்க அதை மட்டும் அப்படின்னு? இது வந்து நான் வந்து மேஜராக நான் வந்து காடை வந்து கறிக்காக கொடுக்குறத விட பேரண்ட் ஸ்டாக் தான் நிறையா கொடுத்துட்ருக்கேன். எனக்கு மினிமம் ஆர்டர்ஸ் தான், ஸோ அதனால் வீக்லி 100 கூட நம்ம கொடுத்துட்ருக்கோம். அது பர்பஸ்னால நம்ம பிராய்லர் கொடுக்குறது, பிராய்லர் ஃபீட் கொடுக்குறது இல்லை, டெசி ஃபீடு கொடுத்துட்ருக்கோம். ஸோ டெசி ஃபீடு வந்து ஸ்டார்டர் ஆர் ப்ரீ ஸ்டார்டர் எஸ்கேஎம் கம்பெனிலேருந்து நமக்கு இங்கே சப்ளை பண்ணுறாங்க.
ஸோ அதுனா நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதாவது இதுக்கும் சரி, இப்போ நம்ம பார்த்தோம்ல அந்த சிக்குக்கும் எல்லாத்துக்குமே ஒரே தானா? ஒரே ஃபீடு தான். நான் வந்து ஸ்டார்டிங் டு எண்டு நிறைய பேர் மாற்றி மாற்றி போடுவாங்க. ஸ்டார்டர் கொடுப்பாங்க, அப்போ ஃப்ரீ ஸ்டார்டர் கொடுப்பாங்க, ஸ்டார்டர் கொடுப்பாங்க, அப்புறம் ஃபினிஷர் கொடுப்பாங்க. நான் அப்படி கொடுக்கறது இல்லை. ஒரு மூட்டை எடுத்தேன்னா 100 காடைக்கு ஒரு மூட்டை போதுமானது. ஒரு காடை 40 கிராம் சாப்பிடுதுன்னு வச்சுட்டோம்னா 30 நாள் வந்து 400 to 500 கிராம் சாப்பிடும். அது வந்து 100 காடைக்கு ஒரு மூட்டை தீவனம் போதுமானது. ஸோ அந்த இதில் ஃபுல்லாக கொடுத்துருவோம். அதெல்லாம் சின்னதுலேருந்து வளர்ற வரைக்கும். ஓகே ஓகே. தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாளியிலேருந்து, அதாவது இது மேலே இருந்து பார்த்தீங்கன்னா இப்படியே இது வழியே வருது. வந்து அப்படியே எந்தெந்த கடைக்கு இதிலிருந்து வந்து கீழேயும் பார்த்தீங்கன்னா அந்த பைப்லைன் வருதா ஃபுல்லாகவே. இப்போ எந்தெந்த கடைக்கு தண்ணி தேவையோ அது ஃபுல்லாகவே இதில் வந்து இது பண்ணிக்கும். இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தண்ணி மட்டும் நம்ம இதை மட்டும் அடிக்கடி க்ளீன் பண்ணிக்கணும் போல் இருக்குது. அது மட்டும் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இதிலேருந்து எல்லா தண்ணியும் வருது. அதாவது இதில் எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம புராகங்களுக்குமே எந்த மாதிரி பண்ணலாம், ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, அதோட கழிவு எதுவும் இதில் பழப்போறதில்ல, தண்ணி வேஸ்ட்டாக போகிறதில்ல, தண்ணி வந்து அசுத்தமாக போகிறதில்ல. அதாவது நம்ம கரெக்டாக அதை ப்ராப்பராக மூடி இடி எல்லாம் வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி எந்த ஒரு இது இருக்காது, கரெக்டாகவும் இருக்குன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். இந்த குடிக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி அதுக்கு தண்ணி தேவைப்படுறப்ப அவன் இவங்க குடிச்சுக்குவாங்க அப்படின்றது. மதிய டைம்ன்றனால அதிகமாக குடிச்சிட்ருக்காங்க நினைக்கிறேன். அதாவது இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பழக்கம் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. இப்போ எப்படி சொல்கிறது, நேற்று வரைக்கும் அந்த இதில் போட்டிருப்போம், அந்த இதில் போட்டு தண்ணி வந்து சும்மா நார்மலாலாம் பவுலில் தான் வச்சுருப்போம். அடுத்த நாள் தூக்கி கொண்டு இதில் போட்டாலுமே இதில் ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே பார்த்திங்கன்னா இதில் குடிச்சு வந்து பழகிக்குவோம்மா. அதனால் இது வந்து பழக்கம்லாம் தேவை கிடையாது, அதுவே ஆட்டோமேட்டிக்காக பழகிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்பல இருந்தானே. அப்புறம் நான் வளர்க்குற புறாலே எனக்கு ரொம்ப பிடிச்ச புறானா இந்த ஒரு ஹோமர் மேல். இது இது ஒரு இதோட கலர் அண்ட் இதோட பாடி ஸ்ட்ரக்சருக்காக எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல லாங் ரேஞ்ச் போகிற புறா. ஸோ இதோட ஐசைன்ஸ் பார்க்கணும்னா பார்க்கலாம். இது வந்து ஒரு நல்ல மேல், எனக்கு ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்துகிட்டு வந்தேன். இன்னொரு ஒரு ஃபேன்சி ஆட் இருந்துச்சு. ஸோ நல்ல ஹோமரில் உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப மற்ற புறாங்களில் மற்ற புறாங்கள்லன்னா நான் சொன்னேன் இல்லை, காமனாக அதாவது டாப் 1 அங்கே இருக்கிற புறாங்கள்லேயே உங்களுக்கு ரொம்ப. இப்போ எனக்கு வந்து என்கிட்ட இருக்கிற புறாங்களில் ரெண்டு லைனேஜ் பிடிக்கின்ற மாதிரி, அதில் வந்து எனக்கு சப்ஜெக்டாக்கும் பிடிக்கும், ரெட் லைனேஜும் பிடிக்கின்ற மாதிரி, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இங்கே இருக்கிற டாப்பாக எந்த புறா பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நான் சொன்னேன் அந்த ஒயிட்டு, அந்த காலில் பாம்ஸ் உள்ளது. என்கிட்டருந்து நான் முன்னாடி வளர்த்த புறா, நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வளர்த்தது, ஒரு அண்ணன் கொடுத்துருந்தேன். அது திரும்ப நான் வளர்க்க ஆரம்பிக்கும் போது அதை வாங்கிட்டு வந்தேன். இப்போ ஒரு பேட்ச் குஞ்சு வச்சிருக்கேன். அதாவது நம்ம வந்து சுந்தர் ப்ரோக்கு வந்து நம்ம ஒரு கரணை கொடுத்துருந்தோம். நீ பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்துருந்தோம், அப்புறம் அதே புறாவை அவர் வந்து நமக்கு கொடுத்துருந்தோம், ரொம்ப நாள் கழிச்சு கொடுத்தாரு, ஆனால் இப்போ இறந்து போச்சு. இது வந்து இந்த பேட்ச், இது வந்து அதாவது அண்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச புறான்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற புறாங்கல்ல கர்ண ஹோமர் எல்லாத்தையும் அந்த அண்ணனோட வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற சரியா, அது வீடு. இது வந்து பார்த்தீங்கன்னா செட்டு, அதாவது ஃபார்ம்னு வச்சுக்கோங்களேன், அதாவது காடை கோழி எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே தான் அடைக்கிறாரு. அதுக்கு பக்கத்துலேயே அதை சேர்ந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வீடு, வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி. இதை சுற்றி பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இருக்குன்னு நீங்களே பார்த்துவோங்க சரியா. அதாவது என்னோட கெஸ்ஸிங் படி சுற்றி ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு பெருசாக எதுவும் வீடெலாம் கிடையாதுன்ற மாதிரி தான் தோணுது. அதாவது இங்கேருந்து நான் பார்க்கும்போது சுற்றி எதுவும் கிடையாது, அங்கங்கே இந்த மாதிரி தோப்பு இருக்குது, தோப்பில் சின்ன சின்ன வீடு இருக்குது. எனக்கு இங்கே வந்து யார் யார்னா அந்த அண்ணன் ப்ளஸ் அந்த அண்ணனோட ஒய்ஃப், பக்கத்தில் வந்து ஒரு 2 வீடோ 3 வீடோ இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இந்த இடத்துல ஏன்னா ஒரு சின்ன பையன் ஒருத்தன் வந்து கேட்டதுக்கு இந்த பக்கத்து இருக்கிற தான் எம்பி அப்படின்ற மாதிரி என்ன சொன்னப்பல, அதை வச்சு நான் சொல்கிறேன் சரியா. கிட்டத்தட்ட எப்படி இருக்குன்னா அந்த ஆரோக்கிய பால் விளம்பரத்தில் வரும்ல, இயற்கை காற்று அப்படின்ற மாதிரி வரும்ல, கிட்டத்தட்ட அது அப்படிதான் இருக்குது. இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல கூட அந்த கருவச்செடி கருவக்கண்டு அப்படி இப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தோப்பு ப்ளஸ் இந்த வயக்காடு, இப்போ பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடலை போட்டிருக்காங்களா, இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பச்சை பசேர்ந்தே இருக்குது. சுற்றி அதுக்கு சென்ட்ராக வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு தோட்டம், அந்த தோட்டத்துக்குள்ளே அந்த பார்த்திங்கன்னா இதெல்லாமே வளர்த்துட்டுருக்காரு. இதுக்கு வந்து எப்படின்னா மாதம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட, அதாவது இன்னொன்று என்னென்னா இது வந்து அந்த அண்ணனோட ஓன் லேண்டு கிடையாது சரியா. அந்த அண்ணனே பார்த்திங்கன்னா நம்ம எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த அண்ணன் பார்த்திங்கன்னா லீஸுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து இருக்காரு. அதுவும் முக்கியமாக பதிவிட வேண்டிய ஒன்று, அதனால் நான் சொல்லிக்கிறேன். நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா சிறுவிட கோழி மட்டும் தான் நம்ம மேஜராக பண்ணிட்டு இருக்கோம். சிறுவிடையும் மொட்டை கழுத்தும் இதில் மொத்தமாக வந்து ஒரு 30-40 தாய் கோழிகள் நம்மள்ட்ட இருக்குது. இதுலேருந்து நம்ம வந்து சிக்ஸ் மட்டும் கொடுத்துருக்கோம். ஒரு 30-40 இருக்கெல்லாம் ஒரு அளவே கிடையாது. ஏன்னா நான் இப்போ வந்து இந்த இடம் வந்து நான் இப்போ வந்து 4 மாதம் தான் ஆகுது. ஸோ இப்போ வந்து நான் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நம்மள்ட்ட வந்து ரெகுலராக பேட்ச் வந்து நம்ம சிக்ஸ்க்கு கொடுத்துக்கிட்டும் இருக்கோம், நமக்கும் வச்சுக்கிட்டு இருக்கோம், டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம். நாட்டுக்கோழி மொட்டை கழுத்து ப்ளஸ் சிறுவிட கோழி குஞ்சுங்க வீக்லி கிடைக்கும். இது இல்லாமல் நம்மக்கிட்ட கருங்கோழிகளும் அவைலபிள் இருக்கு. கருங்கோழி, வான்கோழி, இது மற்ற பண்ணைகள் நம்மளுடைய நம்மை சார்ந்து வளர்க்குற பண்ணைகள்ல இருந்து நம்ம எடுத்து கொடுத்துட்டோம். இது எல்லாமே மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட கோழிகள். இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் ஃபீட் கொடுக்கறது கிடையாது. ஏன்னா எல்லாருமே விரும்புறது வந்து இந்த இன்னைய சூழ்நிலையில ஆர்கானிக் ஃபார்மிங்னாவே ஒரு பெரிய மவுஸ் இருக்கு.
ஸோ நாங்கள் மவுஸ் காண்டி வளர்க்கலை. நம்ம ஃபீடு எக்ஸ்பென்ஸை குறைக்கணுன்றதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் தான். அசோலாவில் வந்து உங்களுக்கு ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கிறதுனால அசோலா கொடுக்குறோம். அது இல்லாமல் சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வயல் தான், ஃபுல்லாக புல் இருக்குது, நல்ல மேய்ச்சலில் இருக்குது, நல்ல க்ரோத் இருக்கிறதுனால நம்ம ஈஸி காஸ்ட்டில் நம்ம வந்து கோழிகளை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசோலா பெட்டு மட்டும் இருக்குது. இது வந்து எப்படின்னா அங்கே இருக்கிற கோழி, சேவல், புறா அப்புறம் எல்லாமே வளர்க்குறாருல, அது எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி இதிலிருந்தும், அதாவது கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி இறப்பட்டாலும் பாதிக்கு பாதி இதிலிருந்தும் கொஞ்சம் அப்பப்போ எடுத்து போட்டுக்கோர் போல் அந்த மாதிரி ஒரு இதுக்காக ஒரே ஒரு பெட்டு மட்டும் பார்த்திங்கன்னா போட்டு வச்சிருக்காரு. இதில் வந்து அசோலா விதையும் கிடைக்கும் ஓரளவுக்கு, அதுவும் எதுவும் தேவைப்பட்டாலும் அந்த இன்னும் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. பெட்டு சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, விதை சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, எதுக்காக இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க, கேட்டு பாருங்கள், கிடைச்சா வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா தாய்க்காடைகள், நம்ம முட்டை காடைகள்னு சொல்லுவோம். இந்த நம்ம இங்கேருந்து தான் நம்ம முட்டை எடுத்து நம்ம ஹேட்ச் பண்ணிட்டுருக்கோம். நம்ம வந்து முட்டைக்காகவோ குஞ்சுக்காகவோ வெளியில் எங்கேயும் போகிறது கிடையாது. நம்ம வந்து தீவனத்துக்காக மட்டும்தான் வெளில போயிட்டுருக்கோம். அதையுமே ரிசர்ச் பண்ணிட்டுருக்கோம். கூடிய சீக்கிரம் நம்மளே தீவனத்தை ரெடி பண்ணிடுவோம். அப்படின்றப்ப நம்மளால் செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடாக இருக்க முடியும், நம்மளே எல்லாத்தையும் உருவாக்கிக்க முடியும். ஸோ இப்போ இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து ரெண்டு ரேக் உள்ள கேஜ். இந்த கேஜில் வந்து மேலே 40, கீழே 40 விட்டுருக்கோம். 50 வரைக்கும் விடலாம். நம்ம வந்து 40 எங்களுக்கு போதும் அப்படின்றதுனால 40 விட்டுருக்கோம். முன்னாடி ஃபீடரும் பின்னாடி வந்து ட்ரிங்கரும் வந்துடும். நிப்பல் சிஸ்டம் ட்ரிங்கர் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் முன்னாடி வந்து பைப்லேயே நம்ம வந்து ஃபீடர் கொடுத்துருக்கோம். இப்போ நான் ஃபார்ம் வச்சுருக்கேன், இப்போ தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து, அதாவது இதே செட்டப்பில் இப்போ இந்த மாதிரி ஒரு கேஜு ப்ளஸ்ஸு இதில் இப்போ நீங்கள் எப்படி போட்டிருக்கீங்க காடை, இதே காடை இந்த மாதிரி பெரிய காடைங்களோட சேர்த்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தால் என்ன ரேட்டு கொடுப்பீங்க, இது டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் ஓரளவு கரெக்டாக இருக்குமா, அதாவது பாசிபிளா அந்த மாதிரி நான் கேட்குறேன். இப்போ எனக்கு இது வேணும், அப்போ நான் எப்படி எடுத்துகிட்டு போகலாம், என்ன ரேட்டில் எடுத்துகிட்டு போகலான்ற மாதிரி கேட்குறேன். அதாவது நம்ம கேஜ் வந்து 6000 ஆகுது, மேனுஃபேக்சரிங் ரேட் இது. இதில் வந்து நான் எந்த ப்ராஃபிட்டுமே வைக்கிறது கிடையாது. மெட்டீரியல் காஸ்ட் அவ்வளோ ஆகுது. எனக்கு வந்து மற்ற எக்ஸ்பென்ஸ் ஆகிறதெல்லாம் அதை ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு தவிர வேறு எந்த எக்ஸ்பென்ஸும் இதில் கிடையாது. 6000 ஃபர் கேஜ். அப்புறம் 100 காடை கேட்டாங்கன்னா 100 காடை வந்து ஒரு காடை 60 ரூபான்னு கொடுக்குறேன். அது ஒரு 6000 ரூபா. ரெண்டு 6000 ரூபா சேர்த்தோம்னா 12000 ரூபாய்க்கு நம்ம ஒரு கேஜ் செட்டப் ஃபுல் செட்டப் நீங்கள் கொண்டு போய் வச்சுக்கலாம். இதில் இன்னொன்று என்னென்னா, நான் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது கிடையாது, நானாக டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது கிடையாது. இப்போ ரீசெண்டாக கூட திருச்சியிலேருந்து ஒரு சிஸ்டர் வாங்கிட்டு போனாங்க. அவங்களே ஆட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டு டாடா ஏசி எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்களே எடுத்துகிட்டு போனாங்க. அதோட ஃபோட்டோஸ் கூட உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அதை போடுங்க. ஸோ ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் பண்ணால் பெஸ்ட்டு, அதுவும் ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு, பண்ணிக்கலாம். இல்லை வெறும் கேஜ் மட்டும் வேணும்னா கேஜும் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். 1000 ருபீஸ் மட்டும் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் ஆகும். 1000 to 1500 ஆகுது. இப்போ நம்ம ஃபார்மில் முயலும் இருக்குது. இது வந்து இப்போ இருக்கிறது வந்து சோவியத் சின்சில்லான்ற ஒரு வெரைட்டி மட்டும் நம்மகிட்ட இப்போ ஒரு பேர் மட்டும் இருக்குது. இதுவுமே ஒருத்தவங்க புக் பண்ணி வச்சுருக்கிறதுனால இங்கே இருக்குது, இல்லைன்னா இது சேலுக்கு போயிட்டுருக்கோம். முயல் மட்டும் நம்ம வளர்க்குறது இல்லை, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நம்மள்கிட்ட ஃபார்மில் இருக்குது. ஸோ அதை மட்டும் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப லோ பட்ஜெட்டில் ரேபிட்ஸ் வேணும் அப்படின்னா நம்மள்கிட்ட கேட்கலாம். ரொம்ப வெளியில் கிடைக்கிறத விட கம்மியாகவே கிடைக்கும், ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இங்கே லோக்கல்லே கிடைக்கிறதுனால நம்ம கம்மியாகவே கொடுத்துட்ருக்கோம். ஓகே. இப்போ நம்மள்கிட்ட நம்ம இன்குபேட்டர் பார்த்தீங்க. ஸோ இதில் வந்து கோழி முட்டை 100 முட்டை வைக்கலாம். காடை முட்டையாக இருந்தால் 2000 வரைக்கும் வைக்கலாம். நம்ம யூஸ்வலாக என்ன சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னா, யார்கிட்டையாவது முட்டை நிறைய குவான்டிட்டி வச்சுருக்கீங்க, உங்களுக்கு ஹேட்ச் பண்ணி கொடுக்கணும்னா நம்மளே ஹேட்ச் பண்ணி கொடுக்குறோம். நாட்டுக்கோழியாக இருக்கட்டும், வான்கோழி, வாத்து, கூஸ் வாத்து மட்டும் நம்ம பண்ணுறதில்லை, மற்ற எல்லா கோழி முட்டை வெரைட்டிஸ் எல்லாமே நம்ம ஹேட்ச் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஹேட்ச் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகே ஓகே ஓகே. இப்போ உங்களோட இது எல்லாமே உங்களோட முட்டைகள் ஃபுல்லாகவே நீங்கள் இதில் தான் வைப்பீங்களா? இப்போ கோழி முட்டை பொறிக்குதுன்னா இதில் வைப்பீங்களா, கோழியில் வைப்பீங்களா? நான் மேக்ஸிமம் வந்து இன்குபேட்டர் தான், எனக்கு வந்து வீக்லி ஹேட்சிங் வேணும். கோழியில் நம்ம அப்படி எதிர்பார்க்க முடியாது. கோழி உட்கார்ற நேரம் தான் நம்ம வைக்கணும். நம்ம வீக்லி நமக்கு குஞ்சுங்க ரெடியாக இருக்கணும்னா நமக்கு அதனால தான் எக்ஸஸாக நம்ம வச்சுருக்கோம். இவ்வளோ வச்சுருக்கிறதுனால தான் நம்மளால் வீக்லி ஹேட்ச் பண்ண முடியுது. சரி ஓகே. அண்ணா, இப்போ வந்து உங்ககிட்ட வந்து என்னென்னலாம் கிடைக்கும், அதாவது இப்போ உங்ககிட்ட மேஜராக என்னென்ன விஷயங்கள்லாம் கிடைக்கும், இப்போ இதெல்லாம் தேவை அப்படின்னா உங்களை காண்டாக்ட் பண்ணலான்னு இருக்கும்ல. இப்போ எனக்கு தெரிஞ்சு கோழி அப்புறம் காடை இதெல்லாம் வந்து தேவைன்னா எனக்கு தெரிஞ்சு உங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி என்னென்னலாம் தேவைப்பட்டால் உங்களை காண்டாக்ட் பண்ணலான்ற மாதிரி சொல்லுங்கள். உங்ககிட்ட என்னென்னலாம் ஸ்டாக் இருக்குன்ற மாதிரி கேட்குறேன். இப்போ நம்மள்ட ஸ்டாக் வந்து வீக்லி வந்து நாட்டுக்கோழி குஞ்சுகள் கிடைக்கும். நாட்டுக்கோழி குஞ்சு டே ஓல்ச்சி கொடுத்துருக்கோம். அது சிறுவிடையா பெருவிடையா? வெறும் சிறுவிடை மட்டும்தான் நம்மள்ட்ட. சரி, சிறுவிடையும் மொட்டைக்கழுத்து கோழி மட்டும் தான் நம்மள்ட்ட பியூரா நம்ம மெயின்டைன் பண்றோம். நீங்க ஃபார்முக்கு பார்த்து பேரண்ட்டை பார்த்து நீங்க வச்சுட்டு எடுத்துக்கலாம். வீக்லி ஆனால் ரொம்ப மினிமம் அமௌண்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். 20 to 25 தான் பண்ணிட்டு இருக்கோம். வீக்லி 25 கம்பல்சரி நம்மள்ட்ட இருக்கும். ப்ளஸ் கருங்கோழி குஞ்சுகளும் நம்மள்ட்ட கிடைக்கும். இது வீக்லி பேசிஸ். இதே வீக்லி பேசிஸ்ல காடையும் நம்மள்ட்ட இருக்கு. காடை வந்து கறிக்காகவும் கிடைக்கும், தாய் காடைகளும் கிடைக்கும், வீக்லி கிடைக்கும். இது இல்லாம நாட்டுக்கோழி கறிக்காகவும் நம்மள்ட்ட இருக்கு. அப்புறம் புறா இருக்கு, ஃபேன்சி ஐட்டம்ஸும் இருக்கு. இங்க நம்ம கிட்ட இல்லாம
நம்ம அவுட் சோர்ஸும் பண்ணி கொடுக்குறோம். ஓகே, ரொம்ப லோ காஸ்ட் பட்ஜெட்டில் நம்ம வந்து ஃபேன்சி ஐட்டம்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஓகே, இந்த வாத்து இந்த வான்கோழி இதெல்லாம் பார்த்தேன். ஆமாம், கூசு வாத்தும் கிடைக்கும். வான்கோழி இப்போ கறிக்காக கேட்குறாங்க நிறைய பேர் ஃபங்க்ஷன்ஸ் டைமில். நம்மள்ட்ட அதுவும் இருக்குது. நம்ம இங்கே ஃபார்மில், இங்கே நம்ம ஃபார்மில் இல்லை, இன்னொரு ஃபார்மில் நம்ம வச்சுருக்கோம், நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். தஞ்சாவூரில் கருங்கோழி கறிக்காகவும் கருங்கோழி இருக்குது, வான்கோழிகள் இருக்குது. இது தஞ்சாவூரில் நிறைய நம்ம ஃபார்ம் நம்மளோட பிரான்ச் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, இதெல்லாம் தேவைப்பட்டால் உங்களை காண்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேண்ணே, உங்கள் இடத்த பார்த்ததில் மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ, தேங்க்யூ. சரிண்ணே, ஓகே.